சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வே. ஆச்சாரிய வந்தனம். கோதண்ட ராம மகிதாலய தீர்த்தமான்யம் கோஷம் வினைவ குரு சூக்யுபதேசதக்ஷம் கோபாதிஹீன மதுராந்த கவீர ராமம் கோதண்ட ஏது யமதோ குருமாஸ்ரயந்தம். இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் என்கிற க்ஷேத்திரத்திலே கோதண்டராம பெருமாளுடைய ஆலயமானது சிறந்து விளங்குகிறது. கோதண்டராம மகித ஆலய, அந்த ஆலயத்திலே தீர்த்தமான்யம், அங்கே முதல் தீர்த்தக்காரர் என்கிற பெருமையை பெற்றவர் மதுராந்தக வீரராமம், திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி. இந்த முதல் தீர்த்த பெருமை தவிர இவருக்கு மேலும் இரண்டு சிறப்புகள் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டன. ஒன்று அறிவாலே வாய்ந்தது, இன்னொன்று பண்பாலே வாய்ந்தது. அறிவாலே சிறப்பு என்ன என்றால் இரண்டாம் வரியில், பண்பாலே சிறப்பு என்ன என்றால் மூன்றாம் வரியில். இரண்டாம் வரி கோஷம் வினைவ குரு சூக்தி உபதேசதக்ஷம், இவர் பூர்வாச்சாரிய சூக்திகள் பலவற்றை கண்டஸ்தமாக மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தபடியாலே புஸ்தகத்தை பாராமலே கோஷம் வினா ஏவ, புஸ்தகத்தை பார்க்காமலேயே உபதேசதக்ஷம், அவற்றை உபதேசிக்கும் வல்லமை பெற்றிருந்தார். அடுத்து மூன்றாம் வரியிலே இவருக்கு குணத்தாலே சிறப்பு, ஆத்ம குணத்தாலே வந்த சிறப்பு என்ன என்றால் கோபம் முதலியவை இல்லாதவராக திகழ்ந்தார். கோபாதிஹீனம், குறிப்பாக மாணவர்களிடம் ஆசிரியர்களுக்கு வரக்கூடிய கோபம் இருக்கிறதே அதுவும் இவருக்கு கிடையாது. மந்தர்களிடமும் இவர் கோபித்துக் கொள்வதில்லை. இத்துணை பெருமை வாய்ந்த இந்த குருவை சார்ந்து நிற்கிற சீடனை குரும் ஆஸ்ரயந்தம், அப்படிப்பட்ட சிஷ்யனை யம தண்டனை எதுதான் நெருங்கும். கோ தண்ட ஏது யமசஹ, யமனிடமிருந்து என்ன தண்டனை வரும், ஒரு யம யாதனையும் வராது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஒவ்வொரு வரியும் கோ என்ற ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கிறது. இதற்கு வாகாக கோதண்டம், கோஷம், கோபம், கோ தண்டக என்ற பதங்கள் இந்த ஸ்லோகத்திலே ஆரம்பத்திலே பாத ஆரம்பத்திலே வந்திருக்கின்றன. கோதண்டம் என்றால் வில், கோஷம் என்றால் புஸ்தகம், கோபம் என்றால் சினம், கோ என்றால் கஹா என்பது சந்தியிலே கோ என்றாயிருக்கிறது எவன் என்ற அர்த்தம். இந்த நாலு பதங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத நாலு அர்த்தங்கள் இவற்றுக்கு. ஆனாலும் அவற்றை வைத்து ஒரே வாக்கியம் அமைந்திருக்கிறது இதிலே. இது தவிர இந்த பாத ஆரம்ப அனுப்பிராசம் என்பது தவிர இந்த ஸ்லோகத்திலே வரிகளுடைய முடிவிலேயும் ஒரு அனுப்பிராசம் இருக்கிறது. அது அனுஸ்வாரம் வழியாக வந்த அனுப்பிராசம். அதாவது முடிவிலே இருக்கிற பதங்களை பார்த்தால் மான்யம் என்று முதல் வரி முடிகிறது, தக்ஷம் என்று இரண்டாம் வரி முடிகிறது, ராமம் என்று மூன்றாம் வரி முடிகிறது, ஸ்ரயந்தம் என்று நாலாம் வரி முடிகிறது. எல்லா வரிகளும் அம் அம் என்று அனுஸ்வாரத்தோடு முடிகின்றன.
இதனாலே பாத ஆதி அனுப்பிராசம் இருந்தது போலே பாத அந்த அனுப்பிராசமும் இருக்கிறது இதிலே. அதனாலே சொற்சுவை கூடுகிறது. இது தவிர சொற்சுவைக்கு இன்னும் சிலவும் உண்டு. முதல் வரியிலே ம ம மா என்ற எழுத்துக்களை பார்க்கிறோம். ராம மகித மான்ய என்ற இடத்திலே ம ம மா என்று வருகிறது. இரண்டாவது வரியிலே கோஷம் தேசம் என்ற இரண்டு வார்த்தைகள் வருகின்றன. மூன்றாவது வரியிலே ரா ர ரா என்ற மூன்று எழுத்துக்களை பார்க்கிறோம். மதுராந்தக வீர ராமம் என்ற இடத்திலே ரா ர ரா என்று. நாலாவது வரியிலே து தோ தம் என்ற எழுத்துகள் ஏது எமத்தோ ஆஸ்கஜந்தம் என்று து தோ தம் என்ற எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. இந்த மாதிரி வர்ணாவிருத்தி இருக்கிறபடியினாலே ஒரே மாதிரி எழுத்து மறுபடியும் ஆவர்த்தமாக திரும்பி வந்ததாக இருக்கிறபடியினாலே வேறு வித அனுப்பிராசமும் உண்டு. பாதாந்தம் பாதா ஆதி அனுப்பிராசம் தவிர வேறு அனுப்பிராசங்களும் உண்டு இதிலே. இப்படி சொல்லணி என்கிற ஒரு சிறப்பை பார்த்தோம். அடுத்ததாக சிலேடையினாலே வந்த அலங்காரம் ஸ்லேஷாலங்காரம். கோதண்டா என்கிற பதம் ரெண்டு தடவை வந்திருக்கிறது. முதல் வரியிலே கோதண்ட ராம என்று வந்திருக்கிறது. கடைசி வரியிலே கோதண்ட ஏது என்று வருகிறது. அர்த்தம்தான் வெவ்வேறையாக இருக்கிறது. ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள். கோதண்டம் என்றால் வில்லு, குறிப்பாக ராமனுடைய வில்லுக்கு கோதண்டம் என்று பெயர். அதனாலே ராமனுக்கு கோதண்ட ராமன் என்று பெயர். இந்த பதத்தை கோ தண்டா என்று இரண்டாக பிரித்தால் யார் தண்டனை என்று அர்த்தம். இந்த வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கிறது? யார் தண்டனை பெறுவார் இந்த சுவாமியை ஆசிரியத்த பிறகு என்று கருத்தை தருகிறது. இன்னும் ஒன்று, மதுராந்தகம் என்று இவருடைய ஊரினுடைய பெயர். அதை பிரித்து பார்த்தோமானால் மதுரா அந்தகா என்று வருகிறது. அந்தகன் என்று யமனுக்கு பெயர். மதுரமான யமன் என்று ஊருக்கு பெயர் வைத்துக் கொண்டு விட்டபடியினாலே இந்த சுவாமியை ஆசிரியத்தவருக்கு யம தண்டனை கிடைக்காமல் போறதுக்கு இது கூட ஒரு காரணமோ என்று ஒரு மருள் ஏற்படுகிறது. இதுவும் ஒருவித அலங்காரம் தான். மூன்றாவது அணியும் உண்டு, முத்ரா அலங்காரம் என்பது. சூத்தியார்த்த சூச்சனம் என்று முத்ராவுக்கு பெயர். இன்றைக்கு எதை பற்றி பேச போறோமோ அந்த தலைப்பை குறிப்பாலே உணர்த்துவது இந்த ஸ்லோகம். இன்றைக்கு என்ன தலைப்பு? மும்மணி கோவிலே என் புருவ கொடிக்கு ஓர் விலங்கமயல் பெற்றனவே என்ற வரி இருக்கிறது. அதிலே விற்புருவ கொடி என்பது இன்றைய உபன்யாசத்துக்கு தலைப்பான விஷயம். வில்லு புருவம் கொடி என்ற மூன்று பதங்கள் சேர்ந்து விற்புருவ கொடி என்று வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த வில் பற்றி பேச போகிறபடியினாலே இந்த வில் என்கிற பதம் இந்த ஸ்லோகத்திலே கோதண்ட என்கிற முதல் பதத்தாலே சூச்சிக்கப்படுகிறது. இவ்வாறாக ராகம் ஸ்லேஷம் முத்ரா என்கிற வழக்கமான மூன்று அலங்காரங்கள் இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் அமைந்திருக்கின்றன. இது அந்த ஆச்சாரியரை உகப்பிக்கும். சாகித்யங்களிலே அலங்காரங்களிலே ஆர்வம் கொண்ட ரசிகரான அந்த ஆச்சாரியரை இந்த ஸ்லோகம் இந்த காரணங்களாலே உகப்பிக்கும், பிரீணனம் பண்ணும். இன்றைய உபன்யாசம் ஆரம்பமாகிறது. தலைப்பு மும்மணி கோவையிலே 92வது வரி. அதிலே விற்புருவ கொடி என்பது என்ன அர்த்தம்? இதற்கு வில் போன்ற புருவத்தை கொண்டவள், கொடி போன்றவள், அப்படிப்பட்ட பெண் என்று அர்த்தம். இதை விளக்கிக் கொள்வதற்காக விற்புருவ கொடி என்பதிலே இருக்கிற தாத்பரியங்களை புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு ஆறு கருத்துக்களை கேட்கப் போகிறோம். ஆறு விஷயங்கள் என்னென்ன என்றால்,
முதல் விஷயம், இந்த விற்புருவ கொடி என்கிற பதம் ஏற்கனவே நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியிலே இருக்கிற பதம். அந்த பதத்தை ஆழ்வார் எந்த சந்தர்ப்பத்திலே எந்த தாத்பரியத்தோடு அருளி இருக்கிறாரோ அதே மாதிரி சந்தர்ப்பத்திலே அதே மாதிரி தாத்பரியத்தோடு மும்மணி கோவையிலே தேசிகன் கடன் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பது இன்றைய முதலாவது விஷயம். ஆழ்வாரை இலக்கியத்திலும் அனுகரிக்கிறார் தேசிகன். இரண்டாவது விஷயம், இந்த விற்புருவ கொடி இருக்கிறதே, புருவமானது வில்லு போலவும் கொடி போலவும் இருக்கிறது என்பது, இது செய்யாழ் படி காட்டிய பண்பு என்று இதுக்கு முன்வரியில் ஒன்று சொன்னாரே, பற்பில் மறந்த செய்யாழ் படி காட்டிய பண்புடைய விற்புருவ கொடி என்றுள்ளதா இருக்கிறது மும்மணி கோவையிலே. அந்த பற்பில் மறந்த செய்யாள் விற்புருவ கொடி வைத்துக் கொண்டிருந்தாள் என்பதை காட்டுவது இரண்டாவது விஷயம். இன்றைக்கு வால்மீகி ராமாயணத்திலே அசோகவனத்திலே இருந்த சீதா பிராட்டி, அவளை பற்றி பார்க்க போகிறோம். அவள் காட்டிய படி என்ன என்று, சீதா பிராட்டிக்கு விற்புருவ கொடி இருந்ததாக கவிகள் வர்ணிக்கிறார்கள். அதன்படிதான் இந்த நாயகிக்கும் விற்புருவ கொடி இருந்தபடியினாலே இங்கே செய்யாள் படி காட்டிய பண்பு விற்புருவ கொடி என்பது பொருத்தமாயிருக்கிறது என்பது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், விற்புருவ கொடி என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்ல வேண்டும்? இங்கே இருக்கிற கொடி என்பது கொடி போல இருப்பது புருவமா அல்லது கொடி போல இருக்கிறவள் இந்த நாயகியா? வில்லு போல இருக்கிற புருவம், அந்த புருவமாகிற கொடி, அதை உடையவள் நாயகி என்று சொல்ல வேண்டுமா? அல்லது வில்லு போல புருவம் இருக்கிறது, அதை உடையவள் கொடி போல இந்த நாயகி இருக்கிறாள் என்று சொல்ல வேண்டுமா? கொடி என்கிற உவமை புருவத்துக்கா இந்த நாயகிக்கா என்கிற விசாரம் மூன்றாவது விஷயமாக இன்றைக்கு அமையப் போகிறது. நாலாவதாக, அழகிகளை வர்ணிக்கும் பொழுதெல்லாம் கவிகள் அவளுடைய புருவத்தை மன்மதனுடைய வில் இது என்று வர்ணிக்கிற வழக்கம் உண்டு என்பதை மற்ற கவிகளிடமிருந்து சில ஸ்லோகங்களை பார்த்து கேட்கப் போகிறோம். இது கவி மரபுதான் என்பது நாலாவது. ஐந்தாவது, புருவம் என்கிற பதத்திலே ஒரு சொல்லாராய்ச்சி. பல பாஷைகளிலே புருவத்துக்கு இருக்கிற பதம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது என்பதை கவனிக்கப் போகிறோம். ஐந்தாவது ஆயிற்று. ஆறாவது, நாயிகைகளை அவர்களுடைய வடிவழகை வெவ்வேறு உறுப்புகளினாலே ஏற்படுகிற சௌந்தர்யத்தை அடிக்கடி ஆழ்வார்களும் தேசிகன் முதலான பக்தர்களும் வர்ணிக்கிறார்களே, இங்கே அந்த சிங்கார ரசம் தேவையா அல்லது இதற்கு பின்பாக வேறு கருத்துகள் உண்டா சாபதேசமாக என்று கேட்டால், பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி என்று சொன்னபடி இங்கு சொன்ன ஸ்ருங்கார ரசம் என்பது பக்தி ரசத்தை சேர்ந்திருக்கிறபடியினாலே இங்கு சொன்ன அவயவ சௌந்தர்யங்கள் எல்லாம் கூட அடியார்களுடைய குணாதிசயங்களை குறிக்கிற வழிதான் என்று வியாக்கியாதாக்கள் எழுதுகிறார்கள். இது இன்றைய ஆறாவது விஷயம். இப்படி இன்றைக்கு நாம் கேட்கப் போகிற தாத்பரியங்கள் கருத்துகளிலே ஆறு கருத்துகள் முக்கியமானவை. அந்த ஆறு என்னென்ன என்று கோடிட்டு பார்த்தோம். இப்பொழுது அவற்றை ஒவ்வொன்றாக அனுபவிக்கப் போகிறோம். இதற்கு பிறகு
இந்த ஆறிலே முதலாவது விற்புருவ கொடி என்பது திருவாய்மொழியிலே இருப்பது என்பது. திருவாய்மொழியிலே எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு வேடிக்கையான பொருத்தம் இருக்கிறது இதிலே. இந்த ஆறிலே முதலாவது திருவாய்மொழியிலே ஆறிலே 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 இருக்கிறது என்று பொருத்தம். அது என்ன ஆறிலே 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 என்றால், திருவாய்மொழியானது பத்து பத்துகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஆறாம் பத்திலே பத்து பதிகங்கள் இருக்கின்றன, திருவாய்மொழிகள் என்று அவற்றை சொல்வது வழக்கம். அதிலே ஆறாவது திருவாய்மொழியிலே பதிகங்கள் இருக்கின்றன, அதிலே ஆறாவது பாடலாக ஒரு பாசுரத்தை நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம். அதனாலே அது ஆறிலே 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 இருக்கிறது விற்புருவ கொடி. நாம் இன்றைக்கு கேட்க போகிற ஆறிலே முதலானது அது. இது வெறும் வேடிக்கைக்காக இப்பொழுது ஆறிலே ஆறிலே ஆறாவதான பாசுரத்தை சேவிப்போம். கற்பகாவன நற்பல தோழர்க்கு பொற்சுடர் குன்றன்ன பூந்தன் முடியர்க்கு நற்பல தாமரை நான்மலர் கையர்க்கு என்பிற் புருவ கொடி தோற்றதுமையே. இதிலே கடைசி வரியிலே விற்புருவ கொடி என்று வந்திருக்கிறது. இதைத்தான் தேசிகன் கடன் வாங்கி கொண்டார் என்று சொல்கிறோம். ஒரு பதத்தை கடன் வாங்குவது மாத்திரமில்லை, சந்தர்ப்பத்தை தாத்பரியத்தை எல்லாவற்றையும் அனுகரணம் பண்ணுகிறார் ஆழ்வார் போலவே தேசிகர். இதற்கு வியாக்கியானமாக அமைந்தது பகவத் ராமானுஜருடைய ஆதேசப்படி நியமனப்படி அவருடைய ஞான புத்திரரான பிள்ளான் என்கிற ஆச்சாரியோத்தவர் அருளி செய்த திருவாராயணப்படி என்கிற கிரந்தம் உலகத்திலேயே முதன் முதலான மணிப்பிரவாள புஸ்தகம் என்று இதை சொல்வார்கள். மணிப்பிரவாளம் என்றால் சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்த மொழி. அதிலே இந்த பாசுரத்துக்கான வியாக்கியானத்தை பூர்த்தியாக சேவிப்போம். பூர்வாச்சாரியர்களுடைய பங்கிகளை சேவித்தாலே புண்ணியம். திருப்பார்க்கடலிலே பிராட்டியோடே சம்சிரேஷித்தருளகையாலே ஒரு கற்பகச்சோலை தழைத்தார் போலே இருக்கிற திருத்தோள்களிலே அழகுக்கும் கற்பகச்சோலையிலே ஒரு தாமரைக்காடு அலர்ந்தார் போலே இருந்த திருக்கைகளின் அழகுக்கும் நிரதிசய தேஜோமய கனககிரிவர சதிருஷமான திருவபிஷேகத்தில் அழகுக்கும் ஸ்ரீசாரங்கம் விளைந்தார் போலே இருந்த திருப்புருவத்தை உடையளான இவள் தன் திருமேனி தோற்றாள் என்கிறாள். இதனுடைய அர்த்தத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், திருமாலுடைய தோள் அழகுக்கும் கையழகுக்கும் முடியழகுக்கும் தோற்று போனால் என்னுடைய பெண் என்று அர்த்தம். ஆனால் அந்த அழகை சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உவமையிட்டிருக்கிறார் ஆழ்வார். எது போல தோல், எது போல கையே, எது போல முடி முடி என்பது இங்கே கிரீட்டம் என்றால் கற்பகாவன தோழர்க்கு தோல் வந்து கற்பகா போல இருந்துதான். கா என்றால் சோலை என்று அர்த்தம். கற்பக மரத்து தோப்பு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது பெருமாளுக்கு தோல். அவருக்கு நற்பல தோல், அதாவது நமக்கெல்லாம் ரெண்டு தோள்கள் தான் இருக்கும் அவருக்கு. அவர் சகசர சீர்ஷ ஆனபடியினாலேயும் சதுர்பௌஜர் ஆனபடியினாலேயும் நற்பல தோல் உண்டு. சரி, கிரீட்டம் எது போல இருந்தது என்றால் பொற்சுடர் குன்றன்ன பூந்தன் முடியர்க்கு பொன் சுடர் குன்று தங்கம்
ஜுவாலை ஜோதி மலை, தங்கச் சுடரான மலை அது போல இருந்தது அவருடைய கிரீட்டம் என்று அதற்கு ஒரு உபமானம். சரி, அவருடைய கை எப்படி இருந்தது அதுக்கு இன்னொரு உபமானம். நற்பல தாமரை நான் மலர் கையற்கு, நல்ல பலவான தாமரை புஷ்பம், அதுவும் தாமரை மலர் நாள் மலராக இருக்க வேண்டும், அதாவது புத்தம் புதுசாக பூத்திருக்கிற தாமரை மலர் இருக்கிறது, அதுபோல கை அவருக்கு. இப்படி தோளழகு, கிரீடத்தழகு, கையழகு, இந்த அழகுக்கெல்லாம் என்னுடைய பெண் தோற்று போனாள், தன்னுடைய மெய்யையே சரீரத்தையே தோற்றுவிட்டாள், இவள் தன் திருமேனி தோற்றாள் என்கிறாள். கற்பகச் சோலை போலே தோல், தங்க மலை போலே கிரீடம், தாமரை காடு போலே கைகள் என்று அந்த மூன்றுக்கும் அவள் தோற்று போனாள். இப்பொழுது ஆழ்வார் சொன்ன மூன்று ஓமைகள் இருக்கட்டும், அதை விளக்கினாரே பிள்ளான், அவர் ஆழ்வார் அருளி செய்யாத சில விஷயங்களை தம்முடைய உரையிலே புகுத்தி இருக்கிறார். இது நல்லதா கெட்டதா ஒரு உரைக்கு என்பது விசாரம் பின்னால் இருக்கட்டும். ஆழ்வார் சொல்லாதது என்ன இவர் எழுதியிருக்கிறார் என்றால், வியாக்கியான ஆரம்பத்திலேயே திருப்பார்கடலிலே பிராட்டியோடே சம்ஸ்லேஷித்து என்கிறாரே, இதெல்லாம் மூலத்திலே எங்கே இருக்கிறது? கற்பகாவன என்று இருக்கிறதே தவிர திருப்பார்கடலோ அதிலே பிராட்டியோ அந்த பிராட்டியோடு இவருக்கு ஏற்பட்ட சம்ஸ்லேஷமோ எதுவுமே திருவாய்மொழியில் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த உரையிலே இது அதிகப்படியாக புகுத்தியிருக்கிறார் பிள்ளார். அதாவது எப்படி பெருமாளுக்கு இவ்வளவு தோல் அழகு வந்தது தெரியுமா? அதற்கு திருமகள் தான் காரணம். அவளுடைய அரவணைப்பு ஏற்பட்டதால் தான் இவருக்கு அழகு அதிகரித்தது. ஏன், அவள் அழகு தேவதை, சௌந்தரிய தேவதை அவள். அழகு தேவதனுடைய அணைப்பாலே இவருடைய அழகு அதிகமாகிறது என்கிறார் பிள்ளான். இது திருவாய்மொழியில் இல்லை. இதை நாம் இங்கே எதற்காக காண்பிக்க வேண்டும் என்றால், எந்த இடத்திலே என்றால் திருப்பார்கடலிலே என்று இடத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டும் விற்புருவக்கொடி சொல்லும் பொழுது என்று பிள்ளான் காண்பித்தபடியாலே அவரை அனுகரிக்கிறார். தேசிகன் ஆழ்வாரை அனுகரிப்பது போலே பிள்ளானையும் சேர்த்து அனுகரிக்கிறார். இந்த பாசுரத்திலே மும்மணி கோவையிலே விற்புருவக் கொடியை என்றதை சொல்லும் பொழுது எந்த இடத்திலே என்பதையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக வெற்புடன் ஒன்றி அயிந்த இல் என்று பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். எந்த இடத்திலே நடந்தது இது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று. அடுத்தது இன்னொரு விஷயம், இங்கே ஒரு உவமையாக ஒரு தாமரை காடு சொல்லி இருக்கிறாரே ஆழ்வார், அதற்கு முன்னே ஒரு உவமையாக கற்பக சோலை ஒன்று சொல்லி இருக்கிறாரே, அந்த கற்பக சோலையிலே தான் இந்த தாமரை காடு என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் பிள்ளான். ஆழ்வார் அப்படி சொல்லவில்லை, கற்பக சோலை தனியாக சொல்லிவிட்டார், தாமரை காடு தனியாக சொல்லிவிட்டார். உரை எழுபவர் என்ன சொல்கிறார், அந்த கற்பக சோலையிலே இருக்கிற தாமரை காடு என்கிறார். ஏன் என்றால் உபமேயத்திலே தோள்களிலே தானே கைகள் இருக்கின்றன, தோள்களுக்கு கற்பக சோலை உவமை, கைகளுக்கு தாமரை காடு உவமை என்றால் அந்த தோள்களிலே கைகள் இருப்பதாலே கற்பக சோலையிலே இருக்கிற தாமரை காடு என்று உரை எழுதுகிறார். மூன்றாவதாக ஒரு விஷயம், வில் என்று பொதுவாக ஆழ்வார் அருளினார். எந்த வில் என்றெல்லாம் சொல்லவில்லை, யாருடைய வில் என்றெல்லாம் சொல்லவில்லை. என்ன அருளினார், வில் புருவ கொடி என்பது மாத்திரம்தான் எழுதினார். இவளுடைய புருவத்துக்கு உபமையாக ஒரு வில் இருப்பதே சொன்னாரே, அதற்கு உரை எழுதுபவர் ஸ்ரீ சாரங்கம் என்று எழுதுகிறார். பெருமாளுடைய பஞ்சாயுதங்களிலே சாரங்கம் என்கிற பெயருடனே ஒரு வில் இருக்கிறதே, அந்த வில் தான் இங்கே உபமையாக சொன்ன வில் என்று.
அது என்ன பொருத்தம் என்றால், அந்த வில் தான் திருமாலாலே கையாண்டு திருமாலாலே வளைக்கப்படுகிற வில். இவளுக்கு அது பொருந்தும், இவள் திருமாலாலே ஆளப்படுகிறவள், திருமாலுடைய வளைப்புக்கெல்லாம் இடம் கொடுப்பவள். ஆகையாலே இவளுடைய புருவத்துக்கு ஒரு வில்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் திருமாலுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வில்லையே சொல்வது பொருத்தம் என்று பிள்ளான் கருதி இருக்கிறார். நாலாவதாக இவளுடைய புருவத்துக்கு வில்லை உபமையாக கூறியதிலே என்ன பொருத்தம் என்பது மூலத்தில் சொல்லவில்லை, ஆனால் எல்லா வியாக்கியானங்களிலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். மூலக்காரர் ஒரு உவமையை சொன்னாரானால் அதில் என்ன பொருத்தம் என்பதை உரையாசிரியர் சொல்ல வேண்டும். இவர் அதை சொல்லியிருக்கிறார், வளைந்திருப்பதாலே பொருத்தம் என்று. ஸ்ரீ சார்ங்கம் என்கிற வில்லானது எப்படி வளைந்திருக்கிறதோ அதே போலே இவளுடைய புருவமானது வளைந்திருக்கிறது என்ற பொருத்தத்தை காண்பிக்கிறார். இந்த நாலு பிள்ளான் அருளிய கருத்துகள் நாலு. இன்னொரு நாலு ஆழ்வாரே மூலத்திலே அருளிய கருத்துகள் நாலு. நாலும் நாளும் எட்டு. இந்த எட்டு கருத்துகளையும் தேசிகன் திருவுள்ளத்திலே கொண்டு மும்மணி கோவையிலே நாயகியை விற்புருவ கொடி என்று வர்ணிக்கிறார். இந்த எட்டையும் மனசிலே கொண்டுதான் இந்த விற்புருவ கொடி என்ற வர்ணனை நடைபெறுகிறது மும்மணி கோவையிலே என்று நமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால், பிள்ளான் அருளினார் போலவே மும்மணி கோவையிலேயும் பிராட்டியை பிரஸ்தாவிக்கிறார். அதாவது திருவாய் மொழியிலே பிராட்டி என்கிற திருமகள் பாசுரத்திலே இடம்பெறவில்லை இந்த பாசுரத்திலே. இருந்தாலும் அதனுடைய உரையிலே திருப்பார்கடலிலே பிராட்டியோடு என்று மகாலட்சுமியை பற்றிய பிரஸ்தாபம் நடக்கிறது. இங்கே மும்மணி கோவிலே இந்த நாயகி பற்பிலமர்ந்த செய்யாள் படி காட்டிய பண்புடை எம்பிற்புருவ கொடி என்று பிராட்டியினுடைய படியை இவள் காட்டினாள் என்கிறார். பிராட்டியை கொண்டு வந்தது அதிலேயும் இவளுக்கு உவமையாக கொண்டு வந்தது மும்மணி கோவையிலே வெளிப்படையாக நடக்கிறது. திருவாய் மொழியிலே வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் அதனுடைய உரையிலே இருக்கிறது. இதை பார்த்தால் இதற்கு முன் போன வாரத்திலே நாம் சில தாத்பரியங்கள் கூறினோமே செய்யாள் படிகாட்டிய பண்பு என்பதற்கு, அவை தவிர இன்னும் கூட ஒரு தாத்பரியம் போன வாரம் சொல்லி இருக்க வேண்டும் என்பது இப்பொழுது புரிகிறது. இந்த திருவாராயிரப்படி சுத்தி மூலமாக செய்யாழ்படி என்ன என்றால் திருமாலுடைய அழகை அதிகரிக்கிற பாங்கு என்பது ஒரு செய்யாழ்படி. அதை இந்த நாயகி எப்படி காட்டினாள் என்ற பதப்பிரயோகம் இங்கே செய்யாழ்படி காட்டிய பண்பு என்று. திருமாலுக்கு அழகு அதிகரித்து விட்டது என்பதை இந்த நாயகி எப்படி காட்டினாள் என்று கேட்டால், அந்த அழகிலே இவள் மயங்கி போய்விட்டாள், மையல் அடைந்து விட்டாள். ஓர் விலங்காமயல் பெற்ற நமே. இவ்வாறாக நாம் சொன்ன நாளிலே முதலாவது இதிலே பின்பற்றப்பட்டது, அதாவது பிள்ளானுடைய கருத்தை பின்பற்றி மும்மணி கோவை அமைந்திருக்கிறது. இரண்டாவது கருத்தையும் பின்பற்றி இருக்கிறார். தோளிலே இருக்கிற கைகளை சோலையிலே இருக்கிற தாமரைக்காடாக இருக்கும் இடத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடலிலே என்று ஆரம்பித்தார் பிள்ளார். அதாவது இடத்தை சொல்ல வேண்டும் என்று உரையாசிரியரின் கருத்து. இங்கே மும்மணி கோவிலே வெற்புடன் ஒன்றி ஐந்தையில் என்று ஸ்தல நிர்தேசம் பண்ண வைத்தது இந்த சூக்தி தேசிகனை. மூன்றாவது சார்ந்த வில்லை பேசுவது. மற்ற கவிகள் எல்லாம் மன்மதனுடைய வில் என்பார்கள் அழகிய புருவத்துக்கு உவமை கூறும் பொழுது.
இந்த நாயகியின் புருவத்துக்கு சார்ங்கவில்லை ஒப்பிடுவானே மன்மதனவில்லை விட்டுவிட்டு என்று கேட்டால், இவள் மயல் மட்டும் பெற்றிருந்தால் மன்மதவில்லை என்றெல்லாம், இவள் பிறரை மயல் பெற வைத்தால் மன்மதனுடைய வில் என்று சொல்லலாம். ஆனால் இவள் விலங்கா மயல் பெற்றிருக்கிறாள். என்ன வித்தியாசம் மன்மத வில்லுக்கும் சார்ந்த வில்லுக்கும்? மன்மத வில் பிறரை மயக்கும். அதாவது இவள் புருவம் மன்மத வில் போல் என்று சொல்லிவிட்டால் இவள் புருவ மாதிரி இவளை பார்க்கிற ஆண்களை மயக்கும் என்ற தாத்பரியம் வரும். ஆனால் இவள் புல் சார்ந்த வில் போல் என்று சொல்லிவிட்டால் இது திருமாலுக்கு வசப்பட்டு போகும் என்கிற அர்த்தம் கிடைக்கும். சார்ந்த வில் என்பது திருமாலுடைய வசத்திலே இருக்கிற ஆயுதம். இவளுடைய புருவம் பிறரை மையல் கொள்ள வைக்கிறது என்பதை இங்கு சொல்ல வந்த கருத்தா? இவளை திருமாலிடம் மையல் கொள்ள வைக்கிறது என்பது கருத்தா என்றால், என்பிற் புருவ கொடிக்கு ஓர் விலங்காமயல் என்று சொன்னதினாலே இவள்தான் வசப்படுகிறாள். அப்பொழுது திருமாலின் வசத்திலே இருக்கிற வில்லைத்தான் காண்பிக்க வேண்டும். அதனாலே சார்ந்த வில் என்பதுதான் பொருத்தம். நாலாவது வளைவு என்கிற பொது கொண்டு எந்த ரெண்டுக்கும் பொது? வில்லுக்கும் புருவத்துக்கும். இது இந்த உவமை பொருத்தத்துக்கு எல்லாருமே சொல்லுகிற காரணம் தான். அதிலே ஒரு விசேஷம் ஒன்றுமில்லை. இவராக ஆழ்வார் அருளிய அதே விற்புருவ கொடி என்ற பதக்கோவையை அதே அர்த்தத்திலே அதே மாதிரி சந்தர்ப்பத்திலே தேசிகனும் கையாண்டிருக்கிறார். திருவாய் மொழியை மும்மணிக்கோவை பின்பற்றி இருக்கிறது. அந்த விற்புருவக் கொடி என்ற ஒரு பதம் மாற்றம் இல்லை. ஆழ்வார் என்ன அருளுகிறார்? எம் விற்புருவக் கொடி என்கிறார். அப்படி பேசுகிறாளே ஒருத்தி, அவள் இந்த நாயகியோடு தனக்கு சம்பந்தம் இருக்கிறது, அதனாலே பெருமைப்பட்டுக் கொள்கிறாள். இந்த விற்புருவ கொடி எனக்கு சம்பந்தப்பட்டவள், என்னை சேர்ந்தவள் என்று பேசுகிறவளுக்கு பெருமை. மும்மணி கோவையிலும் அப்படிதான். என்பிற்புருவ கொடி கோர் விலங்காமயல் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதாவது இவளை தன்னுடையவள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமிதப்படுகிறார்கள் இப்படி சொல்பவர்கள். அது அன்னையாகவோ தோழியாகவோ இருக்கலாம். இன்னும் கூட ஆழ்வாரின் அனுகரணம் வேறு விதங்களிலும் நடைபெறுகிறது. இவளை மயக்கினானே ஒரு திருமால், அவனுக்கு மலையினுடைய சம்பந்தத்தை தெரிவித்தார். குன்றம் என்ற பதத்தை இட்டு ஆழ்வார், மலை போல இருக்கானே இவன் என்று. இதே மலை போல இருப்பதை வெற்புடன் ஒன்றி என்று இந்த மும்மனை கோவையும் தெரிவிக்கிறது. இருவரும் நாயிகை படுகிற அவஸ்தையை பற்றி பாடுகிறார்கள். தோற்றதுமையே என்கிறார் ஆழ்வார், மயல் பெற்றனமே என்கிறார் தேசிகர். இப்படி நாலு விதமாக ஆழ்வாருடைய அனுகரணம் இங்கே நடைபெறுகிறது. விற்புருவம் என்றதாலே ஒன்று விற்புருவ கொடி என்று, எம் என்றதாலே ஒன்று வெற்பு என்றதாலே ஒன்று மயல் என்றதாலே ஒன்று. இவளுடைய அழகு, எனக்கு இவளோடு சம்பந்தம், அவனுக்கும் வலைக்கும் சம்பந்தம், அவனாலே இவள் படும் பாடு என்கிற நாளும், இந்த நாலு பதங்கள் போதிக்கிற நாலு கருத்துகள், இந்த நாளுமே திருவாய்மொழிக்கும் மும்மணிக்கோவைக்கும் பொதுவான கருத்துகள். மூலத்திலிருந்து நாலு, வியாக்கியானத்திலிருந்து நாலு, ஆக எட்டு கருத்துக்களை உள்ளத்திலே தேக்கிக் கொண்டு இந்த பாசுரத்தை அருளியிருக்கிறார் தேசிகன் என்பது இதுவரையில் பார்த்ததனுடைய சாரம்.
திருவாய்மொழி பாசுரத்திலேயும் தாமரை என்ற பதம் இருக்கிறது, மும்மணி கோவை பாசுரத்திலேயும் பற்பு என்ற பதம் அதே அர்த்தத்திலே இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இந்த ஒப்பிடலை நீட்டிக்கிறதுக்கும் இடம் இருக்கு. இப்பொழுது சுருக்கமாக எட்டு வித அனுகரணம் என்ன என்று வேகமாக பார்ப்போம். இரண்டு பாசனங்களிலேயும் ஒரே மாதிரியான எதுகை, விற்புருவ கொடி என்பது நாலாவது வரியிலே தான் வரும் இரண்டிலேயும். அதற்கு முன்னே கற்பகம் பொற்சுடர் நற்பல என்றெல்லாம் ஆழ்வார். இவர் மும்மணிக்கோவை வெற்பு அற்புதம் பற்பில் விற்புருவ என்று, இது எதுகையிலே வந்த ஒற்றுமை. இரண்டாவது ஒரே சொற்கோவை, அதாவது விற்புருவ கொடி என்பது அங்கேயும் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது. மூன்றாவது என் என்றும் எம் என்றும் தன்னோடு தொடர்பு, அது இரண்டிலேயும் இருக்கிறது. நாலாவது மலை தாமரை, இதெல்லாம் அதிலேயும் பேச்சு இருக்கிறது இதிலேயும் பேச்சு இருக்கிறது. திருவாய்மொழி பாசுரத்திலேயும் மலை தாமரை வருகிறது, மும்மணிக்கோவை பாசுரத்திலேயும் மலையும் தாமரையும் இருக்கின்றன. ஐந்தாவது இரண்டிலேயும் நாயகைக்கு மயலும் தோல்வியும், நாயகை தோற்று போகிறாள். ஆறாவது இரண்டிலேயும் ஜெயிக்கிறவன் திருமால் தான், இவளுக்கு தோல்வியை ஏற்படுத்தினவன் அவன். ஏழாவது இரண்டிலேயும் இதை கூறுபவள் நாயகியோ நாயகனோ நேரடியாக கூறவில்லை, அவளுடைய அன்னையோ தோல்வியோ வந்து இவளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்கிறார்கள். திருவாய்மொழியிலும் அப்படித்தான் இருக்கிறது, மும்மணிக்கோவையிலும் அப்படித்தான் இருக்கிறது. கடைசியாக எட்டாவது இரண்டிலும் செய்யாள் படி, இந்த ஆறாயிரப்படி என்கிற புத்தகத்திலே தெரிகிறது, செய்யாள் படிதான் இது என்பது. மும்மணிக்கோவையிலே செய்யாள் படி என்பது வெளிப்படையாகவே இருக்கிறது. ஆழ்வாருடைய தாக்கம் தேசிகனிடத்திலே என்பதிலே விவாதமே இல்லை. ஆறாயிர படி என்று ஒரு வார்த்தை சொல்கிறோமே, அந்த புத்தகத்தின் பேரு, அதில் இருக்கிற படி என்பது கிரந்தத்தினுடைய அளவு, அது ஆறாயிரம் அளவு கொண்டது என்றது. ஒரு ஒரு அளவின் அழகு கிட்டத்தட்ட 32 சீர்கள் இல்லை, 32 அசைகள், 32 கூட்டெழுத்துக்கள் இருந்தால் அது ஒரு படி என்று ஒரு அளவு. 6000 படி என்பது இதிலே கிட்டத்தட்ட 6000 அனுஷ்ட ஸ்லோகங்களுக்கு சமமான அளவு கொண்டது என்று அர்த்தம். படி என்பதற்கு 4 அர்த்தம் இப்பொழுதே. செய்யாள் படி காட்டிய பண்புடை என்ற இடத்திலே படி என்பதற்கு சுபாவம் என்ற அர்த்தம். இந்த சுபாவத்தை சொல்லுகிற 6000 படி என்கிறது புஸ்தகம். அதிலே சொல்லியபடி பார்த்தால் என்று சொல்லும்பொழுது சொல்லிய விதமாக பார்த்தால் என்ற அர்த்தம். அந்த புஸ்தகத்தை படி என்றால் வாசி என்ற அர்த்தம். இதெல்லாம் வார்த்தைகளிலே வைக்கிற வேடிக்கைகள். இப்பொழுது இதை நிறுத்திக் கொள்வோம். இரண்டாவது விஷயத்துக்கு நாம் நகரப்போகிறோம். மொத்தம் 6 விஷயங்கள் இருக்கின்றன, ஒன்றுதான் முடிந்திருக்கிறது இப்பொழுது. இன்னும் 5 பகுதிகள் இன்றைய உபன்யாசத்திலே மீதம் இருக்கின்றன. இரண்டாவது விஷயம் என்ன என்றால், விற்புருவ கொடி என்பதே கூட செய்யாள் படி காட்டிய பண்பு, அதாவது இந்த பாசுரத்திலே 3வது வரியிலே செய்யாள் படி காட்டிய பண்பு என்று சொல்லிவிட்டு 4வது வரியிலே விற்புருவ கொடி என்கிறாரே, அது ரெண்டுக்குமே சம்பந்தம் இருக்கிறது. என்ன சம்பந்தம் என்றால், செய்யாள் படி காட்டிய பண்புதான் இந்த விற்புருவ கொடி என்பது. அதாவது திருமகளுக்கு வில் போல் வளைந்த புருவம் இருக்கிறது என்றது பிரசித்தம். இந்த நாயகிக்கும் அப்படி இருக்கிறதுனாலே இவள் செய்யாள் படியை தன் புருவம் மூலமாக காட்டுகிறாள் என்பது இரண்டாவது கருத்து. இப்பொழுது அந்த இரண்டாவது கருத்தை சீதையினுடைய வர்ணனையிலிருந்து நாம் கொண்டு வரப்போகிறோம். சீதை எங்கே வந்தால் இங்கே, பற்பில் மறந்த செய்யாள் அவள் அல்லவா வர வேண்டும் என்று கேட்டால் இதோ பதில். அசோகவனத்து சீதையை வர்ணிக்கும் பொழுது வால்மீகி ராமாயணத்திலே வால்மீகி பற்பில் மறந்த செய்யாள் என்று அவளை வர்ணிக்கிறார். அது என்ன என்றால், பத்மஹீனாலிவஸ்யம் என்று சீதா வர்ணனம்.
தாமரையை மறந்துவிட்டு வந்த லக்ஷ்மி போலே இந்த சீதை இருக்கிறாள் என்று. இங்கே பற்பில் மறந்த செய்யாள் என்று மும்மணி கோவிலே இருக்கிறதே, அது பத்மஹீனாமில ஸ்ரீயம் என்று வால்மீகி சொல்லி இருக்கிறாரே, அதை நினைவுறுத்தி அதே பதமாக இருப்பதாலே, அதே அர்த்தமாக இருப்பதாலே சீதை போல இவளுக்கு வில்புருவ கொடி என்று அர்த்தத்தை தருகிறது. அசோகவனத்து சீதையினுடைய படியை இந்த நாஜிக்கு காட்டுவதாக இந்த பாசுரத்தினுடைய கருத்து. இவள் எந்தெந்த சீதை படிகளை காட்டுகிறாள் என்று கேட்டால், சீதை போலே இவள் விற்புருவ கொடி, சீதை போலே இவள் என்னவள், சீதை போலே இவள் பண்புடையவள், சீதை போலே இவளுக்கு விளங்காமையல் என்று நாளையுமே சொல்ல வேண்டும். இந்த மும்மணி கோவையிலே சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றும் சீதை போலே என்று சொல்ல வேண்டும். இன்றைய தலைப்பின்படி என்ன சொல்ல வேண்டும், சீதை போல இவளும் விற்புருவ கொடி என்பது இன்றைய விஷயம். அதை சொல்ல வேண்டும் என்றால் சீதைக்கு விற்புருவ கொடி என்பதை முதலிலே வர்ணிக்க பிராப்தம். இதை விளக்குவதற்காக சீதா பிராட்டிக்கு புருவம் வில்லு போலவும் கொடி போலவும் இருந்தது என்று வர்ணிக்கிற காவிய ஸ்லோகங்களை இப்போது ரசிக்கணும். நிறைய இருக்கலாம், ஆனாலும் ஒன்றே ஒன்றை மட்டும் ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு ஸ்லோகம் இப்போது ரசிக்கப் போகிற ஸ்லோகம் சீதா பிராட்டியினுடைய புருவத்தை வர்ணிக்கிற ஸ்லோகம். நாவல்பாக்கம் ஐயா வெங்கடாச்சாரியர் என்கிற கவி இயற்றிய லக்ஷ்மி சதகம் என்ற நூலிலிருந்து. இந்த புஸ்தகம் ஸ்ரோதாக்களுக்கு இப்போது முதன் முதலாக அறிமுகமாகிறது. அதில் இதோ ஒரு ஸ்லோகம். மன்மதபகஸ்பட்டிம்னூவல்லி தனுர்த்வயம் கரையோ ஜகிருஹே ஜனக தனூஜே நயன சல நீல நளின சரயுகளம். இதனுடைய அர்த்தம், ஜனககுமாரியே உன்னுடைய புருவ கொடிகள், ஸ்வத்ரூ வல்லி, வல்லி என்றால் கொடி என்கிற இரண்டு விற்களையும், தனுர்துவயம் இரண்டு தனுசுகளையும், மன்மதன் என்ற சிப்பாய் மன்மத பதக யோத்தா யுத்தம் பண்ணுகிற சிப்பாய் பதன் அவன் தன்னுடைய கைகளிலே பட்டின்னா ரொம்ப பிரதுவாக சாமர்த்தியத்தோடு பாட்டவத்தோடு எடுத்துக்கொண்டான், ஜகிருகே எடுத்துக்கொண்டான், மன்மதன் வில்லை எடுத்துக்கொண்டார், கூடவே அம்பும் வேண்டுமே. மன்மதனுக்கு அம்பு எது என்றால் மலர்கள் தான் மன்மதனுடைய அம்பு. மலர்கனை காம வேளை என்றார் ஆண்டாள். மலர்கனை, இவனுக்கு வில்லு புருவம் இருக்கிறது, புருவம் வில்லாக இருக்கிறது சீதையனுடைய புருவம். அம்பான மலர்கள் எங்கே இருக்கின்றன என்று கேட்டால், அந்த புருவத்துக்கு அருகிலேயே கண்கள் என்ற மலர்கள் இருப்பதை பார்த்தான். அவன் தனக்கு சாதகமாக அந்த மலர்களையும் பானமாக எடுத்துக்கொண்டான் என்ற இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு வேடிக்கையான கருத்து. இதிலே நமக்கு வேண்டிய கருத்து நாலு எவை என்றால், ஒன்று ப்ரூவல்லி தனுஷ் என்கிற பதம். ப்ரூ என்றால் புருவம், வல்லி என்றால் கொடி, தனுஷ் என்றால் வில். இந்த மும்மணி கோவிலே வில் புருவ கொடி என்று இருக்கிறதே, அதைத்தான் சம்ஸ்கிருதத்திலே ப்ரூவல்லி தனுஷ் என்று இந்த கவி, பிற்கால கவி, சம்ஸ்கிருதத்திலே எழுதியிருக்கிறார். விற்புருவ கொடி என்பதை இவர் அனுகரித்திருக்கிறார். இது முதல். இரண்டாவது, இந்த கவி என்ன சொல்கிறார், இது அழகின் அறிகுறி. ஜானகி அழகானவள் என்று சொல்லணும் என்றால் அவளுக்கு புருவமானது வில்லு போல கொடி போல இருந்தது. புருவ அழகு வாய்த்திருந்ததாலே அது மன்மதன் வேறு எடுத்துக்கொண்டான் என்றால் பிறருடைய ஆசையையும் தூண்டியது,
மன்மதர் மூலமாக ராவணன் மயங்கினாலே அது கூட எதனாலதானோ என்னவோ. சீதையே சொல்கிறாள் பின்னொரு சமயத்திலே, என்னுடைய இரண்டு புருவங்களும் இந்த புருவ அமைப்பே மாங்கல்யத்துக்கு அறிகுறியாக அறிஞர்கள் சாமுத்திரிகா லட்சணம் தெரிந்த பண்டிதர்கள் சொல்கிறார்கள். சீதையினுடைய புருவம் இருக்கிறதே, அந்த புருவத்தை பார்த்தாலே இவளுக்கு மாங்கல்ய யோகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவர்கள். அப்படி மங்கள தன்மையானது புருவத்திலே இருக்கிறது, அது விற்புருவ கொடி. வில் என்று புருவத்தை சொல்லிவிட்டால் யாரு வில்லாளி, அவனுடைய அம்புகள் எல்லாம் எங்கே என்ற வினாக்களுக்கெல்லாம் உச்சிதமான விடைகள் உத்தரங்களை வேடிக்கையாக உட்பிரேட்சிக்கிறது இந்த ஸ்லோகம். இவ்வாறாக இன்றைய உபன்யாசத்திலே இரண்டாவது பகுதியை சுருக்கமாக முடித்துக் கொள்வோம். இரண்டாவது பகுதியிலே சீதா பிராட்டிக்கும் விற்புருவ கொடி என்று கவிகள் வர்ணிக்கிறார்கள். சீதா பிராட்டியையும் பற்பில் மறந்த செய்யாள், பற்பில் மறந்த செய்யாள் என்று கவிகள் வர்ணிக்கிறார்கள். அதனாலே பற்பில் மறந்த செய்யாள் படிக்காட்டிய விற்புருவ கொடி என்றால், சீதா பிராட்டிக்கு எப்படி விற்புருவ கொடி இருந்ததோ அதே போல விற்புருவ கொடியை கொண்டவள் இந்த நாயகி என்கிற அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பது இன்றைய இரண்டாவது விஷயம். இன்றைக்கு சொல்லப்போகிற ஆறு விஷயங்களிலே இரண்டு விஷயங்கள் முடிந்தன, இப்பொழுது மூன்றாவது. இங்கு சொன்ன கொடி என்பது எதற்கு உவமை? உருவத்துக்கு உவமையா அல்லது இந்த பெண்ணுக்கு உரிமையா உவமையா? வில் என்பதை உவமையாக சொல்லும் பொழுது இந்த சந்தேகம் வரவில்லை. வில் போன்றது புருவம், அங்கே எதுவும் சந்தேகம் கிடையாது. அது இருக்கட்டும். கொடி போன்றது எது? சில பேர் சொல்கிறார்கள், இதற்கு அர்த்தம் சொல்கிறவர்கள், விற்புருவ கொடி என்பதற்கு கொடி போன்றதும் புருவம் தான் என்கிறார்கள். இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், புருவம் வில்லு போல இருக்கிறது, கொடி போல இருக்கிறது இந்த பெண்ணு தான் என்கிறார்கள். இங்க என்ன வார்த்தை இருக்கிறது? என் விற்புருவ கொடி என்று இருக்கிறது. விற்புருவ கொடி என்று கடைசியிலே சொல்வது இந்த நாயிகையை தான். அதை வைத்துக் கொண்டு அவள்தான் கொடி என்று நிச்சயிப்பதற்கில்லை. விற்புருவமாகிற கொடியை உடையவள் என்ற அர்த்தம் கூட வரலாம். பைங்கொடி, பூங்கொடி, கனகலதா, ஹேமமாலா என்று எத்தனையோ பதங்கள் இருக்கின்றன நாயகிகளுக்கு. அதில் இரண்டு விதமாகவும் அர்த்தத்தை பார்க்கிறோம். எந்த அர்த்தத்துக்கு காவியங்களிலே வழக்காறு அதிகம்? புருவத்தை கொடி என்று சொல்வது அதிகமா அல்லது பெண்ணையே கொடி என்று சொல்வது அதிகமா என்று தேடினோமானால், நாம் சற்று முன் ஒரு ஸ்லோகம் பார்த்தோமே, அந்த ஸ்லோகத்திலேயே புருவல்லி என்று புருவத்தையே கொடியாக உருவகித்திருக்கிறார். அந்த இடத்திலே அந்த வல்லி என்பது அந்த பெண்ணா சீதையா என்று அர்த்தம் கொட்டாதங்கே. ஏனென்றால் புருவல்லி தனுஷ் என்று வல்லியை முதலில் போட்டு விட்டார். அதனாலே அங்கே புருவத்துக்குத்தான் உவமையாக கொடி வந்திருக்கிறது என்று நிச்சயம். அதே தவிர புரூ லதா என்ற ஒரு பதம் இருக்கிறது, அடிக்கடி கவிகள் உபயோகிக்கிறார்கள். ஸ்ரீகுண ரத்ன கோஷம் என்கிற ஸ்தோத்திரத்திலே சிச்சலிஷேத்தவ புரூலதா என்று வருகிறது. என்றால் புருவமாகிற கொடி என்று அர்த்தம். ரதிர் மதி என்ற ஆரம்பம் ஸ்லோகம், ரதிர் மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா. ரதி இன்பம், மதி புத்தி, சரஸ்வதி கல்வி, திருதி தைரியம், சமிருத்தி செழிப்பு, ஸ்ரீ அழகு அல்லது செல்வம், இது எல்லாமே இந்த இந்திரா இருக்கிறாளே லக்ஷ்மி, அவளுடைய புருவலசா இருக்கிறதே வில் கொடி, புருவ கொடி. லக்ஷ்மியினுடைய புருவ கொடி எந்த பக்கமாக அசங்குமோ அந்த பக்கத்திலே இது அத்தனையும் போகுமாம். அந்த இலக்கிலே லக்ஷ்மியினுடைய புருவ கொடி
எந்த பக்கமாக அசங்க விரும்புகிறதோ சிச்சல் விஷயத் என்ற பதம். உடனே அந்த பக்கத்துக்கு அந்த லக்ஷ்மி கட்டாட்சத்தினுடைய விளைவாக எத்தனையும் இன்பமும் அறிவும் கல்வியும் தைரியமும் செழிப்பும் அழகும் செல்வமும் எல்லாம் நான் முன்னே என்று போட்டி போட்டு கொண்டு பாய்ந்து ஓடுவான். அத்தனையும் அவள் புருவத்திலே அடக்கி வைத்திருக்கிறாள் அந்த லட்சுமி. புருவத்தை லேசாக வேறு பக்கம் போட்டாளானால், நெறித்தாளானால் இது வேறு பக்கம் வந்து பாய்ந்து ஓடும். பட்டருடைய வர்ணனை இது. புருவத்தை கொடியாக உருவகித்திருக்கிறார் இதிலே புருலதா என்று. புருவத்தை ஏன் கொடியாக சொல்லலாம், என்னென்ன பொருத்தங்கள் என்று பார்த்தால், ஏற்கனவே ஒரு பொருத்தம் திருவாராயிரப்படிகளையே பார்த்தோம், வளைவது என்கிற பொருத்தம். இப்பொழுது ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தை பார்த்தால் வளைவது மாத்திரமில்லை, இன்னொரு பொருத்தம் கூட இருக்கிறது, அசைவது என்பது. புருவம் அசையும், கொடியும் அசைந்தாடும். கொடி எப்படி காற்றிலே அசைந்தாடுகிறதோ அதே போல இந்த புருவமும் அழகிகளுடைய புருவமும் அசைந்தாடுகிற காரணத்தாலே அது குழு. அது விப்புருவ கொடி என்று சொல்லப்படுகிறது. அதனாலே புருவத்துக்கு வில் உவமையானது போல கொடி கூட இன்னொரு உவமைதான். வில் போன்ற புருவம், கொடி போன்ற புருவம், அதாவது புருவமாகிற கொடி, அதை உடையவள். உபமித சமாசம் கலந்த பகுவிரீக சமாசம், தமிழிலே அன்மொழி தொகை என்பார்கள். உவமை தொகையை உள்ளடக்கிய அன்மொழி தொகையில் இன்னொரு சார் என்ன சொல்கிறார்கள், இதே விற்புருவ கொடி என்பதற்கு வேற விதமாக அர்த்தம் சொல்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்ன என்றால், கொடி என்பது நேரடியாக இந்த இளம்பெண்ணை குறிக்கும், அதாவது இவள் கொடி போல இருக்கிறாள், இவளுடைய புருவம் வில் போல் இருக்கிறது. அவர்கள் சொல்வதற்கும் ஆழ்வார் சூக்திகள் துணை நிற்கின்றன. இளம் பெண்களை கொடி என்று அழைப்பது அடிக்கடி கேள்விப்படுகிற ஒன்றுதான். கோவலரசம் பொற்கொடியே என்று திருப்பாவை. அங்கே பொற்கொடி என்று சொன்னது அந்த பெண்ணை தான். என் பெண் கொடி ஏறிய பித்தே என்கிறது திருவாய் மொழி. அங்கே பெண் கொடி என்றே இருக்கிறது, பெண்ணாகிற கொடி. பெண்ணை ஏன் கொடி என்று சொல்கிறார்கள் என்றால், பல பொருத்தங்கள் இருக்கின்றன. அதிலே ரெண்டு ஏற்கனவே பார்த்தோம், வளைந்திருத்தல் என்று ஒன்று, அசைவிலே அழகா இருத்தல் என்பது ஒன்று. இன்னும் இரண்டையும் பார்க்கலாம், சார்ந்திருத்தல் என்று ஒன்று. கொடியானது ஒரு கொழு கொம்பை ஒரு மரத்தை சார்ந்திருக்கும். மெல்லியதாக இருத்தல் எளிதிலே ஒடியும்படியாக அவ்வளவு மென்மை என்பது இன்னொன்று. இதெல்லாம் லதாவுக்கும் சுந்தரிக்கும் பொதுவான பண்புகள். இன்னொரு திருவாய்மொழி வரியை பார்ப்போம். கொடிய புள்ளுடையவன் ஏற கொலோ கொடிய உலகத்தீர்க்கிவையன் சொல்லுகேன், கொடியேன் கொடியன் மகள் கோலங்களே. கொடி என்பதற்கு மூன்று அர்த்தங்களை வைத்து பின்னிவிட்டார் இந்த ஆழ்வார். சம்ஸ்கிருதத்திலே வெவ்வேறு பதம், துவஜம் என்று ஒரு பதம் தமிழிலே கொடி, பெருமாளுக்கு கருட துவஜம் என்றால் கருடனை கொடியிலே கொண்டவர் பெருமாள், கொடி என்பதற்கு அது ஒரு அர்த்தம். அப்புறம் குரூரம் என்று ஒரு அர்த்தம், கொடுமை, கொடியவள். கொடியவள் என்றால் குரூரமானவள் என்று ஒரு அர்த்தம். கொடி அவள் என்று பிரித்தால்
லதாவாக இருக்கிறவள் அவள் என்று உணர். துவஜம், குரூரம், லதா என்று மூன்று சம்ஸ்கிருத பதங்கள், மூன்றும் தமிழிலே கொடி, மேலே பறக்கிற கொடி, கொடி கொடுமையில் கொடுமையை தருகிற கொடி, கொடி செடி கொடியிலே வருகிற கொடி. அவளுக்கு ஒரு கொடி, உங்களுக்கு ஒரு கொடி, எனக்கு ஒரு கொடி. அவனுக்கு பெருமாளுக்கு ஒரு கொடி கருடன், உங்களுக்கு ஒரு கொடி, நீங்கள் கொடியவர்களாக இருக்கிறீர்கள். கொடிய உலகத்தீர்க்கு இவை என் சொல்லுகேன். எனக்கு ஒரு கொடி, என் விற்பூர்வ கொடி இந்த பெண். கதி என்றும் தானாவான் கருதாதோர் பெண் கொடியை வதை செய்தான் என்றும் சொல் வையகத்தார் மதியாரே. ஆண்டாளுடைய பாசுரம் அதில் பெண் கொடி என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறார். நான் பெருமாளே கதி என்று கிடைக்கிறேன், இதை அவன் கருதாமல் இருக்கிறான். கதி என்றும் தானாவான் கருதாது ஓர் பெண் கொடியை வதை செய்தான். என்னை மிகவும் ஹிம்சிக்கிறான், என்னை கொன்று கொண்டிருக்கிறான் அவன். இது வையஹத்தார் மதியாரே, லோகத்திலே அவனுக்குத்தான் கெட்ட பெயர் வரப்போகிறது என்கிறார் நாச்சியார். இதில் பெண் கொடி என்று தன்னை சொல்லிக் கொள்கிறாள். அதாவது ஆண்டாளை சொல்லிக் கொள்கிறாள், எப்படியானால் ஒரு கொடியானது ஒரு கொழு கொம்பையே கதியாக பற்றி கொண்டிருக்குமோ அதுபோல ஆண்டாள் திருமாலை மட்டுமே துணைவனாக பற்ற விரும்பினாள். அந்த பற்றுக்கோடு கிடைக்காவிட்டால் அவள் இறந்து விடுவாள். பெண் கொடியை வதம் செய்த பாவம் திருமாலுக்கு வந்து சேரும். அதனால் அவள் பாடுகிறாள், மதயானை போலெழுந்த மாமுகில்காள். இங்கே நடக்கிறது மேக சந்தேஷம். மேக சந்தேஷம் என்றால் மேகத்தை தூது விடுகிறாள் ஆண்டாள். யாரிடம்? திருவேங்கடத்தானிடம். தன்னுடைய காதலை தெரிவிக்க மேக தூதம் நடக்கிறது. என்ன சொல்லி அனுப்புகிறாள்? பெருமாளே, உலகிலே உனக்கு மதிப்பு குறைந்து போகும். பெண் கொலை என்பது பெரிய பாவமாயிற்றே. மேகமே, வேங்கடத்தானிடம் எனக்காக தூது சென்று இதை அவனுக்கு தெரிவியுங்கள். கொடி ஒன்று உன்னை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவியுங்கள். இதே மாதிரி பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் ஒன்று, மலர்வை கொடி கொள்கு தடவர் அகலமதுடையவர் என்று. கொடி புல்கு தடவரை அகலமது உடையவர். அகலம் என்பது திருமார்பு. அது வரை, வரைனா மலை, மலை போல இருக்கிறது அந்த மார்பு. அந்த மலையிலே கொடி புல்கு தடவரை, ஒரு கொடி புல்கி கொண்டிருக்கிறது, அணைத்து கொண்டிருக்கிறது. இங்கே கொடி என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள் வைத்திருக்கிறார். செடி கொடி என்பதான கொடி மலையிலே இருக்கும், அந்த மலை கொடி புல்கு தடவரையாகும். அந்த மலையை உவமையாக பெற்ற இந்த மார்பானது இது கூட கொடி புல்கு அகலம்தான். எப்படி என்றால், இது மலர்வைகு கொடி. இதிலே இவளுடைய மார்பிலே ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள், அவளைத்தான் இங்கே கொடி என்கிறாள். மலையிலே புல்கி கொண்டிருக்கிற கொடி இருக்கிறதே, அதுவும் இவருடைய மார்பிலே புல்கி கொண்டிருக்கிற கொடி இருக்கிறதே பெண் கொடி, அதுவும் இன்னொரு விதத்திலேயும் சமம் என்கிறார். என்ன என்றால், மலர் வைகு கொடி. அந்த கொடி இருக்கிறதே தன்னிடத்திலே மலரை வைத்துக் கொண்டிருக்கும். இந்த கொடி இருக்கிறதே திருமகள் என்கிற கொடி, இவள் மலரிலேயே அமர்ந்திருப்பாள்.
அதனாலே மலர் வை கொடி என்பது இரண்டு பேருக்கும் பொருத்தம். அந்த மலைக்கும் மலர் வை கொடி புல்கு மலை என்று சொல்லலாம், இந்த திருமார்புக்கும் மலர் வை கொடி புல்கு அகலம் என்று சொல்லலாம். உவமையிலும் உவமேயத்திலும் ஒரே மாதிரி பண்புகள். அகலம் அதாவது மார்பு மலை போல, அதில் புல்கிய திருமகள் கொடி போல, அவளுடைய தாமரை கொடியின் மலர் போல என்று இந்த உவமைகளை நீட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். இப்பொழுது நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்றைய ஆறு கருத்துகளிலே மூன்றாவது கருத்து, கொடி என்பது பெண்ணையும் குறிக்கும் லதாவையும் குறிக்கும், செடி கொடியிலும் குறிக்கும். மூன்றாவது கருத்துக்கு முடிவுரை என்ன என்றால், உருவத்துக்கும் உவமையாக ஆக்கலாம் அந்த கொடியை, பெண்ணை குறிக்கும் சொல்லாகவும் ஆக்கலாம். அதனாலே விற்புருவ கொடி என்பதற்கு வில் போன்ற புருவம் கொண்ட கொடி போன்ற பெண் என்றும் அர்த்தம் சொல்லலாம், அல்லது வில் போன்ற புருவமாகிற கொடியை கொண்டவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம். இரண்டு விதமாக விற்புருவ கொடி என்பதற்கு அர்த்தம் சொல்லலாம் என்பதற்கு நிறைய ஆழ்வார் பாசுரங்களை காட்டி நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக இன்றைய ஆறு விஷயங்களிலே நாலாவது விஷயம், அழகிகளுடைய புருவத்தை மன்மதனுடைய வில்லாக கூறுவது கவி மரபு என்பது. ஹலோ, சுபாஷித ரத்ன பாண்டாகாரம் என்று ஒரு பெரிய சம்ஸ்கிருத தொகுப்பு நூல் இருக்கிறது. அதிலிருந்து ஒன்று ஒன்றரை ஸ்லோகம் மட்டும் லேசாக பார்த்துவிட்டு அஞ்சாவது விஷயத்துக்கு வேகமாகவே போய்விடலாம். லேசாக இப்ப நாலாவது விஷயமாக பார்க்க போகிறது என்ன என்றால், விற்புருவம் என்ற கருத்து ரொம்பவும் சகஜமான கருத்து, நிறைய கவிகள் சொல்கிற கருத்து என்பதாகும். ஒரு ஸ்லோகம், காம கார்முகத்தையா கதயந்தி பூலதாம் மம புனர்ம சமன்யதி. புரூலதா இருக்கிறதே இந்த புருவ கொடி, இதை கார்முகத்தையா கதயந்தி, கார்முகம் என்றால் வில், வில் என்று சொல்கிறார்கள் இந்த புருவ கொடியை. இங்கே மும்மடி கொம்பிலே வில் புருவ கொடி என்று இருக்கிறதே, அதைத்தான் இந்த ஸ்லோகம் வேறு விதமாக வேறு ஒரு அழகியினுடைய வர்ணனையிலே சொல்கிறது. காம கார்முகத்தையா மன்மதனுடைய வில் என்று சொல்கிறார்கள் உன்னுடைய புருவ கொடியை. மம புனர்ம சமன்யது, ஆனால் என்னுடைய கருத்து வேறாக இருக்கிறது, அது மன்மதனுடைய வில் இல்லை, மன்மதனுடைய அம்புகள் வண்டுகளாலே இருக்குமாமே, அந்த வண்டு வரிசைதான் கண்ணங்கரேல் என்று ஒரு வரிசையாக அங்கு வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று ஒரு கவி சொல்கிறார். நமக்கு வேண்டியது விற்புருவ கொடி என்பது மற்ற நூல்களிலேயும் இருக்கிறது என்று. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம், சஸ்யாஷ்வலாகாஞ்சன நிர்மிதேவ காந்திர்ப்ருவோ ராஜதலேகயோர்யார் தம் வீக்ஷ லீலா சதுராமனங்கஹ ஸ்வசாப சௌந்தர்ய மதம் முமோச. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், அழகியே உன்னுடைய உருவத்தை பார்த்த பிறகு மன்மதனுக்கே திமிர் அடங்கி போச்சு, தன்னுடைய வில்லையும் அவளுடைய புருவத்தையும் ஒப்பிட்டால் காந்தி அதாவது மிளிர்ச்சி, லீலை அதாவது செயல்பாடு விளையாட்டு, ஆயத லேகை நீளம் என்ற மூன்றிலுமே அவளுடைய புருவமே தன்னுடைய வில்லை விஞ்சி நிற்பதை பார்த்தான் மன்மதன், அவன் கர்வம் ஒழிந்தான். மன்மதனுக்கு தன் வில்லின் அழகாலே ஒரு கர்வம் இருந்ததே முன்பு, அது இவளுடைய புருவத்தை பார்த்த பிறகு போய்விட்டது. இந்த ஸ்லோகம் வில்லுக்கும் புருவத்துக்கும் மூன்று ஒப்புமைகளை காட்டுகிறது.
அதனாலே விற்புருவ கொடி என்ற வர்ணனையிலே இந்த ஸ்லோகம் முக்கியமாகிறது. உருவ பொருத்தம், பண்பு பொருத்தம், செயல் பொருத்தம் என்று மூன்று இருக்கிறதாம் வில்லுக்கும் புருவத்துக்கும். உருவ பொருத்தம் என்ன என்றால் வளைந்திருப்பது, ஆகார அமைப்பு ஒரே மாதிரியாக இருப்பது, நீளமாக இருப்பது. இந்த வில் இருக்கிறதே நாணேற்றும் போதெல்லாம் வளைஞ்சு கொடுக்கும். பெருமை வச்சிருக்கிட்ட கூட ஒரு வளைவோட கூட இருக்கும். அது இரும்பாலே பண்ணியிருப்பார்கள், அதனாலே கருப்பாக இருக்கும். அதனுடைய அகலம் ரொம்ப குறைவாக இருக்கும், ஒரு கைப்பிடியை விட மிகவும் சின்னதாக இருக்கும். ஆனால் அதனுடைய நீளம் அகலத்தை போல நிறைய மடங்கு இருக்கும். இதெல்லாம் அழகிகளின் புருவத்துக்கும் இருப்பவைதான். புருவமும் வளைந்திருக்கும், புருவமும் கருப்பாயிருக்கும், புருவமும் அகலம் குறைந்திருக்கும், புருவத்துக்கும் நீளம் அகலத்தை போல பல மடங்காயிருக்கும். இது ஒரு உருவ பொருத்தத்தை காண்பித்தான். பிறகு இதே ஸ்லோகத்திலே பண்பு பொருத்தம் என்பது, பண்பு பொருத்தத்திலே ரெண்டு சொல்கிறார். ஒன்று மிளிர்ச்சி, இன்னொன்று அலங்காரம். புருவம் பழ பழக்கிறது, ஒரு புருஷிலே மையை தடவி வரைந்தது போல இருக்கிறது. வில்லும் கூட புருஷு மையாலே அலங்கரிக்கப்படுவது. வில்லிலே கூட மிளிர்ச்சி இருக்கும். வில்லிலே வெளியிலிருந்து மை கொண்டு வந்து தடவி அலங்கரிப்பார்கள். புருவத்திலே தனியாக கொண்டு வந்து தடவ வேண்டாம், அந்த புருவமே மை போலவே இருக்கிறது. செயற்கையாகவாவது வில்லிலே வரவழைக்கு வரே தீட்டிய மை, அது இயற்கையாகவே புருவத்துக்கு வந்துவிட்டது. புருவத்துக்கே மை தீட்டுகிற அழகு குறிப்பிது. இத்தனை பொருத்தங்களை வில்லுக்கும் புருவத்துக்கும் காட்டுகிறது இந்த ஸ்லோகம். இன்னும் ஒன்றையும் காட்டுகிறது லீலா என்று. அந்த வில்லு என்ன லீலை பண்ணுகிறதோ போர்க்களத்திலே, அந்த லீலையை இந்த புருவம் பண்ணுகிறது ஸ்ருங்கார ரணத்திலே. எப்படி என்றால், லீலா சகுரான் என்று பதம் இருக்கிறது. இங்கே வில்லு செய்யும் வேலையைத்தான் புருவமும் செய்கிறது. வில் என்ன பண்ணுகிறது, எதிரிகளை வீழ்த்துகிறது. புருவம் என்ன செய்கிறது, எதிரில் நிற்பவர்களை அழகிலே மயக்கி வைத்து வீழ்த்துகிறது. வீழ்த்துகிற விதத்திலே வித்தியாசம் இருக்கலாம். மயக்கி வைத்து வீழ்த்துகிறதா அல்லது அடித்து குத்தி வீழ்த்துகிறதா, அந்த வித்தியாசம் கிடக்கட்டும். எதிர்ப்படும் ஆண்மகன் சரணமடைந்து விடுவான் என்ற பலன் இரண்டுக்கும் ஒன்றுதான். வில்லுக்கும் இருக்கிறது, இந்த புருவத்துக்கும் இருக்கிறது. இதுவரையில் நாலு கருத்துக்களை கேட்டோம். ஐந்தாவது மிக சுருக்கமாக கேட்போம். ப்ரூ என்று வடமொழியிலே பதம், ப்ரோ என்று ஆங்கிலத்திலே, புருவம் என்று தமிழிலே, பல மொழிகளிலேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பதை கவனிக்கிறோம். இதனாலே சில பேர் சொல் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். ஏன் புருவத்துக்கு பல மொழிகளிலேயும் ஒரே மாதிரியாக பதம் அமைந்திருக்கிறது என்று. கடைசியாக ஆறாவது, ஒரு புலவருடைய சில வரிகளை மேற்கோளாக காட்டி ஆரம்பிப்போம். ஜானத்தை கண்ணென்கிறது, திராப்பியத்வரை உள்ளவனை தலைமகள் என்கிறது, பக்தியை முலை என்கிறது, வைராக்கியத்தை இடை என்கிறது, புலநடக்கத்தை புருவம் என்கிறது, இது நம் ஆச்சாரியர் அருளி செய்தபடி என்று தாத்தாச்சாரியருடைய காலத்தில் இருக்கிறது. பெண்களுடைய உடல் உறுப்புகளை ஆழ்வார்கள் அங்கங்கே வர்ணிக்கிறார்களே, நாயிகா பாவத்திலே திருமாலிடம் காதல் கொண்ட பெண்களுடைய உறுப்புகளை, அதற்கும் முக்கருத்து இருக்கிறது என்று இவர் புரிய வைக்கிறார். இங்கு தலைவியாத பெண் திருமாலிடம் அடியார் அல்லவா? அப்படியானால் அதற்கேற்ப கண்ணழகு, இடுப்பழகு, குருவ நெறிப்பழகு என்று ஒவ்வொன்றுக்கும் அடிமைக்கேற்ற ஒரு கருத்து அமைய வேண்டாமோ? ஒவ்வொன்றும் அடியவனுடைய ஒவ்வொரு பண்பை விளக்க வந்ததாக கூறுவதல்லவா யுக்தம்?
அதிலும் எந்தெந்த அவயவத்து அழகு எந்தெந்த பண்புகளை சூச்சிக்கும் என்பதையும் பொருத்தமாக காட்ட வேண்டாமோ, இதற்காக முயன்றிருக்கிறார் இந்த உரையாசிரியர். அவர் என்ன சொல்கிறார், கண் அழகு அறிவு முதிர்ச்சியை காட்டும், முலை அழகு பக்தி முதிர்ச்சியை காட்டும், இடுப்பு அழகு பற்றின்மை அதாவது வைராக்கியத்தை காட்டும், புருவ அழகு புலனடக்கத்தை காட்டும் என்றெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்களாம். இதிலே ஔசித்யத்தையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். உதாரணமாக இடுப்பு ஏன் வைராக்கியத்தை காட்டும் என்றால், இடுப்பு இழைத்து கிடைக்கும், இல்லாதது போல் இருக்கும். அந்த இடுப்பு பண்புகளை பார்த்தால் பற்றின்மைக்கு நெருக்கமான பண்புகள் அங்கே இருக்கின்றன. கண்ணு ஏன் ஞானத்தை குறிக்கும் என்று கேட்டால், கண்ணிலே பார்வை வெளிச்சம் அவற்றின் மூலமாக நாம் பலவற்றை அறிகிறோம். கண்ணினுடைய செயல்கள் ஞானம் என்கிற அறிவின் செயல்களுக்கு நெருக்கமாக இருப்பதாலே. இந்த ரீதியிலே பார்த்தால் புருவம் என்பது இந்திரிய நிகிரகத்தை குறிக்கும் என்கிறார். புலன்களை அடக்குவது அது எப்படி என்று யோசித்தால், வளைதல் நெறிதல் முறித்தல் சுருக்கல் தூக்கல் தழைத்தல் இந்த செயல்கள் எல்லாம் புருவத்துக்கும் புலனடக்கத்துக்கும் பொதுவாக இருக்கலாம். அதைவிட நல்ல விளக்கம் என்ன என்றால், புருவோர் மத்தியே என்று யோகம் எப்படி பண்ண வேண்டும் என்றால், புரு மத்தியத்திலே பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறது. புருவத்துக்கும் மன அடக்கத்துக்கும் தொடர்பை கூறுகிறது யோக சாஸ்திரமானது. இன்னொரு கவி சொல்கிறார், இந்த புருவத்தின் கீழே தான் கண்ணு மூக்கு நாக்கு எல்லாம் இருப்பதாலே எல்லா புலன்களையும் அது மேலே நின்று அடக்கி கொண்டிருக்கிறது என்று. இவ்வாறாக பல விதங்களாலே புருவம் என்பது புலனடக்கத்தை குறிக்கிறது. விற்புருவ கொடி என்றார், இவள் புலனடக்கம் கொண்ட தொண்டர், தொண்டர்களில் ஒரு தீ என்று அர்த்தமாகிறது. இவ்வாறாக இன்றைக்கு விற்புருவ கொடி என்பதிலே ஆறு கருத்துகள் அடங்கியிருப்பதை அனுபவித்தோம். அடுத்த வாரம் ஓர் விலங்காமயல் பெற்றனமே என்ற பல கோவையிலே இருக்கிற அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.